हरिः ओम् श्री गुरुभ्यो नमः गोविंदाष्टकम् श्लोकम् आरु இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் ஸ்நான வியாகுல யோஷித் வஸ்திரம் உபாதாயாக முபாரூடம் வியாதித் சந்தீரத திக் வஸ்திராத்யுபதா துமுபா கர்ஷந்தம் நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தா மாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நாராயணியத்திலையும் அவ்வளவு அத்தியாயங்கள் கிருஷ்ணரோட லீலைகளை வர்ணிச்சு சங்கர பகவத் பாதாள் இந்த எட்டே ஸ்லோகங்கள்ல சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டுமே பிரயோகம் பண்ணி அந்த லீலைகள் அத்தனையும் இங்க வர்ணிச்சிருக்கார். இந்த ஆறாவது ஸ்லோகத்துல கோபிகா வஸ்திராபரணம், கோபிகைகளோட வஸ்திரங்களை கிருஷ்ணர் எடுத்து தரமாட்டே அப்படின்னு சொன்ன அந்த லீலை. ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் முழுக்க முழுக்க விளையாட்டாக கிருஷ்ணர் யமுனா நதியில நீராட வந்த கோபிகைகளோட வஸ்திரங்களை எடுத்துண்டு மரத்து மேல ஏறி தரமாட்டேன்னு சொன்னதும் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைந்து கை கூப்பி வஸ்திரத்தை திருப்பி கொடுக்கும்படி அந்த கோபிகைகள் கேட்டதும் கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருக்கும் வஸ்திரத்தை திருப்பி கொடுத்து அனுக்கிரகம் பண்ணது. கிருஷ்ணரை அடையணும் அப்படிங்கிறதுக்காக காத்தியாயனி விரதம், இந்த காத்தியாயனி விரதத்தோட அடிப்படையில தான் ஆண்டாளோட திருப்பாவையும் அமைஞ்சிருக்கு. ஹேமந்த ருத்து மார்கழி மாசம், அதிகாலையில பனி கொட்டுறது, யமுனா நதிக்கரையில கோபிகைகள் எல்லாம் ஸ்நானம் பண்ணி காத்தியாயினி தேவிக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த கண்ணனை கணவனாக அடையணும். காத்தியாயினி மகாமாயே மகாயோகிநீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் யமுனா நதியோட கரையில வச்சுட்டு அப்புறமா போறா. இவாளெல்லாம் ஸ்நானம் பண்ற அந்த நேரத்துல 7 வயது சிறுவனான அந்த கண்ணன் வஸ்திரங்களை எல்லாம் அபகரிச்சு கதம்ப மரத்துல ஏறி கோபிகைகளோட அஜ்ஞானத்தை நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். கோபிகைகளுக்கு கண்ணன் சிரிக்கிற சத்தம் கேட்கறது, கண்ணன் கையில தங்களோட வஸ்திரங்களையும் இருக்கிறத பார்த்து கோபிகைகள் அதிர்ச்சி அடையறான். நீங்க ஒவ்வொருத்தரா மரத்துக்கீழே வந்து கை கூப்பி கேட்டா மட்டும்தான் நான் வஸ்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். மார்கழி மாசம் பனிக்காலம், யமுனா நதியோட அந்த குளிர்ந்த தண்ணீர்ல கோபிகைகள்லாம் நடுநடுங்கின் இருக்கா. சில கோபிகைகள் தண்ணீரை விட்டு வெளியில வரவே மாட்டோம் அப்படின்னு தண்ணீருக்குள்ளேயே இருக்கா. சில பேர் அங்கங்களை மறைச்சு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றா. இன்னும் சில பேர் கண்ணன் தானே, எப்படியும் அவனுக்காக தானே இந்த நோம்பே நோக்கிறோம், கண்ணன் கிட்ட விறுவிறுன்னு வந்து வஸ்திரத்தை வாங்கின்னு போயிடுறா. இந்த வஸ்திராபரணம் அப்படிங்கிற லீலைக்குள்ள தன்னிடம் வந்த கோபிகைகள் அத்தனை பேருக்கும் வஸ்திரத்தை கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணி என்னோட சேரும் காலம் உங்களுக்கு வரும் அப்படின்னு வாக்கும் கொடுத்துட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டை நோக்கி போயிடுறான். இது ஸ்ரீமத் பாகவதத்துல வரும் வர்ணனை. 4 வரியில சங்கர பகவத் பாதாள் வஸ்திராபரணம் போது என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிச்சிருக்கார். ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம உபாரூடம். யாதவ குலத்தை சேர்ந்த அத்தனை யௌவன பெண்களும் ஸ்நான வியாக்குல யோஷித், யௌவன பெண்கள் யமுனா நதிக்கரையில குளிச்சுன் இருக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா வஸ்திரம் உபாதாயாகம உபாரூடம் அவர்களோட வஸ்திரத்தை அபகரிச்சு கதம்ப மரத்து மேல ஏறி உட்கார்ந்துண்டான். வியாதித் சந்தீரத திக் வஸ்திராத்யுபதா துமுபா கர்ஷந்தம். மரத்து மேல உட்கார்ந்து சிரிச்சுன் இருக்கிற கண்ணன் யமுனா நதிக்கரையில நீராடின் இருக்கிற எல்லா கோபிகைகளையும் பார்த்து வஸ்திரம் வேணும்னா நீங்க ஒவ்வொருத்தரா வந்து கை கூப்பி என்கிட்ட கேட்டு
வாங்கிண்டு போங்கோ. வியாதித் சந்தீரத நதிக்கரைக்கு வந்து திக் வஸ்திராத் யுபதா துமுபா கர்ஷந்தம். உங்களோட உடம்புல எந்த வஸ்திரமும் இல்லைனாலும் கை கூப்பி என்கிட்ட கேட்டா மட்டுமே நான் தருவேன். கிருஷ்ணர் நடத்தின ஒவ்வொரு லீலைக்கும் ஒரு சுவாபதேச அர்த்தம் உண்டு, அதோட உள் அர்த்தம். சிறுவனாக இருந்த அந்த கண்ணன் கோபிகைகள்லாம் தன்னை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது இந்த மாதிரி அவள்கிட்ட விளையாடினது சரியாங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். நிறைய ஆச்சாரியர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கா. இதற்கு இரண்டு காரணம். அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு அவ நோன்பு நோக்குறா, அதுவும் காத்தியாயினி நோன்பு. அந்த நோன்புக்கு ஸ்நானம் பண்ணும்போது வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்றது தவறு. அந்த தவறை கோபிகைகளுக்கு உணர்த்தணும் கிருஷ்ணர் வஸ்திரங்களை அபகரிச்சர். இரண்டாவது காரணம், இது வேதாந்த சாரத்து மூலமா பார்க்கலாம். என்னதான் கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னு நோன்பு நோத்தாலும் அங்கிருந்த ஆயர்குல பெண்களுக்கு தங்களுடைய சரீரத்தோட இன்னும் ஒட்டுதல் இருந்தது. பஞ்ச கோஷங்கள், அதாவது ஆத்மாவோட ஐந்து உறைகள், ஃபைவ் ஷீட்ஸ், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம், அன்னம், இந்த உடம்பு வளரறது அன்னத்தினால, ஃபுட். பிராணமய கோஷம், இந்த உடம்பு இயங்கிறது பிராணனால, வைட்டல் எனர்ஜி ஆர் பிரெத். மனோமய கோஷம், மனசு, மைண்ட். விஞ்ஞானமய கோஷம், புத்தி ஆர் இன்டலெக்ட். ஆனந்தமய கோஷம், பேரானந்தம் ஆர் எட்டர்னல் பிளஸ். கோஷங்களோட அந்த கோபிகைகளுக்கு இன்னமும் அந்த பற்று இருந்தது. அதனாலதான் கிருஷ்ணர் கூப்பிட்ட போது அங்கிருந்த அவ்வளவு நூற்றுக்கணக்கான கோபிகைகள்ல விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் உடனே வெளியில வந்தாளாம். அவளுக்கு அந்த க்ஷணமே பகவானோட அருள், என்லைட்டன்மெண்ட். மற்ற கோபிகைகளுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கோஷங்களோட சம்பந்தத்தை விட்டுருங்கோ, அதை உணர்த்தும் வகையில தான் இந்த வஸ்திராபரண லீலை. மோட்ச மார்க்கத்துல பரமாத்மாவோட அந்த ஜீவாத்மா ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தோடையும் நம்மளை சம்பந்தப்படுத்திக்க கூடாது. முழுக்க முழுக்க சரணாகதி, கம்ப்ளீட் சரண்டர், அது ரொம்ப அவசியம். அது இருந்தா மட்டுமே பகவானை அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவம் தான் கோபிகா வஸ்திராபரண லீலையோட தத்துவம். நாராயண பட்டத்ரியும் பாகவதத்தோட அடிப்படையில தான் 60வது தசகம் அதையும் அமைச்சிருக்கர். நாராயணியம் தசகம் 60, ஸ்லோகம் 8. அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலீஹி பரிசுத்தாஸ்வகதீர்நிரீக்ஷ்யதாஹ வசனான்யகிலானனுக்ரஹம் புனரேவம் கிரமப்யதாமுதா. நாராயண பட்டத்ரி எடுக்கிறார். அவ வரும்போது எப்படி வந்தானா, கை கூப்பிண்டு வந்தாளாம். நம்ம பகவான பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கை கூப்பி பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா அது சரணாகதி தத்துவத்தை குறிக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம், மமக்காரம், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பகவானே உன்கிட்ட சரணாகதி, அப்பேற்பட்ட பரமாத்மா நீ, என்னை ரட்சிப்பாயாக, என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து அருள்வாயாக அப்படின்னு கேட்கிற முத்திரை அது. அதனால தான் கிருத்தாஞ்சலிஹி, பவ்யமாக கைகளை கூப்பி அந்த கோபிகைகள் கேட்டா, அவ கேட்ட உடனே பரிசுத்தாக அப்படியே தூய்மையானவர்களாக அவ எல்லாருமே மாறினா, பரிசுத்தமாக மாறினா. இதை பார்த்து வஸ்திரங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அவளுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தையும் பண்ணிட்டு கண்ணன் கிளம்பி போயிட்டான். பகவான்கிட்ட எப்படி சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார் நாராயண பட்டத்ரி. நிர்தூத துவய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம். துவய, அதாவது டுவாலிட்டி,
இரண்டுங்கிற தத்துவத்தை போக்குபவன், நிர்தூத துவய. அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு மிகவும் வேதனையை கொடுக்கும் உணர்ச்சிகள் சோகம் விமோகம். சோகம்ங்கிறது துக்கம். அது எதுலேருந்து வருது? ஆசையினால வருது, மோகத்தினால வருது, காமம்னால வருது, விமோகம். இது இரண்டையும் அழிப்பவன். பகவத்கீதையில மூன்றாவது அத்தியாயம் அர்ஜுனர் கேட்கிறார், அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ அனிச்சனபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித. இந்த ஜன்மம் எடுத்து வரும் யாருமே பாபங்கள் பண்ணணும்னு வரல, அப்படியும் ஏன் மனிதர்கள் பாபம் பண்றா அர்ஜுனர் கேட்கிறார். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகாபாப்மா வித்யேனமிக வைரிணம். எங்கெல்லாம் காமம்ங்கிறது இருக்கோ அந்த இடத்துல குரோதம்ங்கிறது வரும். காமம்ங்கிறது ஆசைகள், இந்த இடத்துல பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல மாத்திரம் இல்லை, எதுக்கு வேணா ஆசை. அந்த ஆசை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷா என்ன வேணா பண்ணுவா, அது பூர்த்தி ஆகாத போது அது குரோதமாக மாறுறது. அந்த குரோதத்தினால தான் பாபங்கள் பண்றான். அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா காமம், ஆசை. அந்த காமம் போகணும், குரோதம் போகணும், சோகம் போகணும் அப்படின்னா அந்த கோவிந்தனை கிருஷ்ணனை வழிபடுவாயாக. நிர்தூத துவய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம், ஞானத்தை உடையவன், ஞானத்தின் இருப்பிடமாகவே இருப்பவன். புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தா மாத்திர ஷரீரம், அவனுக்கு உடம்புன்னு ஒன்று இருந்தாலும் இந்திரியங்கள்னால அந்த உடம்பு பாதிக்கப்படுறதில்ல. பாபங்கள் செய்யறதே இந்திரியங்கள்னால தான். உடம்பால செய்யறோம், மனசால செய்யறோம், எண்ணங்களால செய்யறோம், அவயவங்கள்னால செய்யறோம். ஆனா கிருஷ்ணருக்கோ இந்திரியங்கள்னால எந்த விதமான தீய பாதிப்பும் கிடையாது. பரபிரம்மமாச்சே, அதனால சத்தா மாத்திர ஷரீரம். பிரணமத கோவிந்தம் பரமானந்தம், பரம ஆனந்தத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் அந்த கோவிந்தனை வணங்குவாயாக. ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திர முபாதாயாக முபாரூடம், ஆயர்குல பெண்கள் காத்தியாயினி விரதம் இருக்கும்போது ஹேமந்த ரித்து மார்கழி மாசத்துல யமுனா நதிக்கரையில ஸ்நானம் பண்ணும்போது அவளோட வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து கதம்ப மரத்து மேல ஏறி அங்கு சிரித்து, நீங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்து இந்த வஸ்திரத்தை வாங்கிக்கணும், வியாதித் சந்தீரத திக் வஸ்திராத்யுபதா துமுபா கர்ஷந்தம். அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து மிகவும் ஹாசியத்தோட, நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரா வந்து கை கூப்பி என்கிட்ட கேட்டா மட்டுமே வஸ்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவன். நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம், பிரம்மன்கிறது இரண்டல்ல ஒன்றே. அதை உணர்த்தி மானிடருக்கெல்லாம் ஆசைகளையும் சோகங்களையும் பற்றையும் அழித்தவன், மிகுந்த ஞானத்தை உடையவன், ஞானத்தின் இருப்பிடமாகவே இருப்பவன். ஷரீரம் இருந்தாலும் அந்த ஷரீரத்தில் இருக்கும் இந்திரியங்களால் எந்த விதமான பாதிப்பும் அடையாதவன். அந்த பேரானந்தத்தை கொடுக்கும் கோவிந்தனை வணங்குவாயாக. இது ஆறாவது ஸ்லோகத்தோட விளக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.